நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து இது ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன, அதே மாதிரி இப்போ நான் பேர் மாற்றிருக்கேன், இதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும், அதே மாதிரி நான் வந்து இந்த ரத்தினங்கள்லாம் போட்டிருக்கேனே, இந்த ரத்தினங்கள் சம்மந்தமான விளக்கங்கள் சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இப்போ தாங்க நான் கோடிக்கணக்கில் வீடுக்கு வந்து வாங்கினேன், இப்போ வாஸ்து கோளாறுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஈசானிய மூலையில் வந்து படிக்கட்டு வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு 4 எபிசோட்ஸுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இது பேசிக்கான விஷயங்கள் மித்த விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த நியூமராலஜி. சரிங்களா, இந்த நியூமராலஜியோட தன்மையை பற்றி ஒருத்தர் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோட ஒரு, அதுவும் இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ அவர் எங்கே வராரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம சென்னை ஆஃபீஸ்க்கு வராரு. சென்னை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவர் அவரோட பயத்தை பாருங்கள், இந்த மாதிரி என் பொண்ணோட பேரை வந்து அவங்களோட இந்த மாதிரி நம்ம மாற்றினால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான மாப்பிள்ள வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது இந்த பேர் இப்படி பண்ண இதனால தான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்பயுமே, சரிங்களா, அதாவது எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த மாதிரி மெய்ப்பொருளை ஆராய வைக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் நம்ம கொண்டு போகணுங்கிறதுல தான் திண்ணமான முடிவோடு தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த நியூமராலஜினாலலாம், இந்த நேமாலஜினாலலாம், இந்த சிக்னேச்சர் தெரப்பினாலலாம் உங்களுடைய தலையெழுத்து மாறவும் செய்யாது வீழவும் செய்யாது. இதெல்லாம் வந்து ஒரு மித்து. அப்படிங்கும்போது இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமே ஒழிஞ்சு ஒரு நம்பர் தான். இப்போ 8 வேணான்னு சொல்கிறாங்க ஒரு தியரி படி வச்சுக்கோங்க. இருக்கிறதுலையே சைனாலஜி சார்ட் படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த ஒன்லி நம்பர் விச் கோஸ் அப்வர்ட். சரிங்களா, மித்த எல்லா நம்பரும் கீழ் நோக்கி தான் வரும், 8 மட்டும்தான் மேல் நோக்கி வரும். அப்போனா ஒய் வி ஆர் அவாய்டிங் இட், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு மாற்று, இதெல்லாம் இதோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கும் தாங்க சொன்னாங்க, ஸ்வேர் டு காட் ஐம் டெல்லிங் யூ. சரிங்களா, எனக்கு சொன்னாங்க, எனக்கு நம்ம யாருன்னே வெளியே காட்டிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது. அப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஒரு நியூமராலஜிஸ்ட் சொன்னார், சின்ன வயசில் நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டே, உனக்கு நல்ல நீ பரம்பரையிலேயே பிறக்கலை, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, நீ உனக்கு சாப்பிடக்கூட காசு இருக்காது, சொத்தே இருக்காது அப்படின்னு. அவர் மிகப்பெரிய நியூமராலஜிஸ்ட், ஓகேங்களா, அப்படிங்கும்போது ஆனால் நான் யாருன்றது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நாங்கள் எந்த பரம்பரையில் வந்தவங்கன்னு தெரியும். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாங்க, ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு கன்சல்டேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு கலையாக இருக்கட்டும், அவங்களுக்கு திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு வீழ்த்தக்கூடிய விஷயங்கள் எப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் அது கிட்டியே போகாதீங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இதனால் அந்த நியூமராலஜினால் டஷ்ஷு புஷ்ஷு குஷ்ஷுன்னு பேர் மாற்றுறதுனாலையோ, இதில் வந்து 2 S மாற்றிக்கிறதுனாலையோ, இதனால் மாற்றிக்கிறதுனாலலாம் உங்கள் வாழ்க்கை மாறாது, இது சத்தியமான உண்மை. அப்போ எது தாங்க உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பிறக்கும் போதே போட்டு அனுப்பிச்சாச்சு. சரிங்களா, இதெல்லாம் மாறாது, இட்ஸ் ஆல் ப்ரீ ரிட்டன். சரிங்களா, இவங்க வந்து கோடீஸ்வரனாக வாழணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக அந்த விதி அவனை கோடீஸ்வரனாக ஆக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி டீமை உருவாக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இதைத்தான் நம்ம சித்தர்களும் மா முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோதிட ரீதியான விஷயங்களை மட்டுமே அதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது தான் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் இருந்துட்டிங்கன்னா சேஃப் பிளே. நான் திருப்பியும் சொல்கிறேன், லைஃப் இஸ் டு லிவ், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. எவ்வளவோ கொரோனாவில் வந்து பாருங்கள், கொத்து கொத்தாக இறந்து போனாங்க. இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, நீங்களும் உயிரோட தான் இருக்கீங்க, நானும் உயிரோட தான் இருக்கேன், ரைட்டா. அப்படிங்கும்போது வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கையை ஒழிஞ்சு தேவையில்லாத விஷயங்களில் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மித்தெல்லாம் போய் மாற்றிட்டு பேரெல்லாம் தயவு செஞ்சு மாற்றாதீங்க. மாற்றுறதுனால உங்கள் இது மாறாது. அப்படி உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் சுயஜாதக அளவில் நீங்கள் என்ன ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடியவர்களை மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அந்த விஷயத்தை மாற்றிடலாங்கிறது தான் உண்மை.
ஸோ நியூமராலஜினால் உங்கள் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இதுக்காக ஒரு சில பேர் சொல்லுவாங்க விஜய் அதோட சப்தம் என்ன, ஆமாம் விஜய் என்றால் வெற்றி தான் இல்லைன்னு சொல்லலை, அப்படிங்கும்போது வெற்றினா வெற்றி தான் சரிங்களா. இதுக்காக இந்த சப்தம் தான் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா ரஜினிகாந்த்னு பேர் வச்சவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களா? எத்தனையோ ரஜினிகாந்துங்கிறவங்க ரோட்டில் கஷ்டப்படுறாங்கல்ல, பேர் மாற்றின எத்தனையோ காந்த்னு பேர் வச்சவங்க எல்லாமே காந்த இதோடு வந்துட்டாங்களா? இல்லையே. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் பொழுது ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கலாம் சரிங்களா, அதே மாதிரி ஒரு வெற்றியாளர் இருக்கலாம், அதே மாதிரி எல்லாருமே வந்துடுவாங்க, பேரை மாற்றிட்டா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதோட உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து நிம்மதியோட சந்தோஷத்தோட உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுட்டு ஜாதக லெவலில் பார்த்துட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறது தான் நம்மளுடைய நேர்களுக்காக. இதை ஒரு தாழ்மையான கருத்தாக நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒருவேளை இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்மளோட ரியல் சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த டீம் அவுட்டிங் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் யார் யாரெல்லாம் வந்து நம்ம திருச்சியா இல்லை சென்னையை பேஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிறத 8110933000 நீங்கள் ஓட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸுங்க. இது வந்து நம்ம ஒரு குரூப் ஈவெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு கேள்வி பதில் இது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறோம். அதனால் அது விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கருத்துக்களை மேலான கருத்துக்களை கொடுக்கலாம். இதுக்கு எளிமையான கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம் நண்பர்களே. இந்த காராம்பஸ் நெய்யோட பேக்கேஜிங் வந்து இதுதான், இந்த மாதிரி இருந்த பேக்கேஜிங் வந்து இனிமேல் இருக்காது. தி பெஸ்ட் பேக்கேஜிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் பேக்கேஜிங் வந்து நம்மள்ட்ட இனிமேல் இருக்காது. நம்ம பவுச் மாதிரி பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இதே குவாலிட்டியை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் குவாலிட்டி பேக்கிங்கோட அதுக்குன்னு மிஷினரிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் நண்பர்களே. உங்களோட மகத்தான ஆதரவுக்கு நம்ம காராம்பஸ் நெய்க்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிறதுக்கும் நல்லது. வியாபாரிகள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். இந்த காராம்பஸ் நெய்யை நான் ஏன் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறேன்னா இது அடியே என்னோடய நேயர்களுக்காகவும் அடியே என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு இந்த கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இதுக்காக நான் டீலர்ஷிப் கொடுத்தலாம் நான் பண்ண மாட்டேன். என்னுடைய பொருட்கள் டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு போகிற மாதிரி மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களே. அதனால் நிறைய வியாபாரிகள் என்னை தொடர்பு கொள்கிறதுனால உங்கள்கிட்ட பணிவோடு சொல்லிக்கிறேன். நான் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு இப்போதைக்கு நம்ம கொடுக்கலங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரியப்பட்டுக்கிறோம் நண்பர்களே. புதுசாக பார்க்குற நேர்களாக இருந்தீங்கன்னா காராம்பஸ் நெய் நம்மக்கிட்ட உண்டு. அது தேவைப்படுறவங்களாக இருந்தால் அந்த எல்பேண்டில் போட்டுக்கிற ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க அதில் என்ரோல் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிங்க நண்பர்களே. மற்றும் ஒரு வழிபாடுகளுடனும் மற்றும் ஒரு கேள்விகளுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.